வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். நானூற்று 420 பொது நிறுவனங்களில் 32 நிறுவனங்கள் அதிக ஊழல் மற்றும் பெரும் நட்டத்தை ஏற்படுத்தியவை என கோப் குழு அடையாளம் கண்டுள்ளது. 420 பொது நிறுவனங்களில் 32 நிறுவனங்கள் அதிக ஊழல் மற்றும் பெரும் நட்டத்தை ஏற்படுத்தியவை என கோப் குழு அடையாளம் கண்டுள்ளதாக ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபுடா தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனங்கள் 3 வருடங்களில் 46,500 கோடி ரூபாய் நட்டத்தை சந்தித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க வேலைகள் தொடர்பில் முறையான கணக்காய்வு மற்றும் தலையீடு அவசியமானது எனவும் காமினி வலேபுடா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நிலநடுக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இலங்கையில் நிலநடுக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மையம் மற்றும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களையும் இணைத்து இந்த திட்டத்தை தயாரித்து வருவதாக புவியியல் மற்றும் சுரங்கப்படையகம் கூறியுள்ளது. மொனராகலை புத்தள பிரதேசத்தில் அண்மையில் ஏற்பட்ட சிறிய நில அதிர்வுகள் காரணமாக அப்பகுதி தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பணியகத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் ஜனக அஜித் பிரேம மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொட்டகலை நகரில் ஏற்பட்ட திடீர் தீயால் 2 கடைகள் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளன. நுவரலியா கொட்டகலை நகரில் ஏற்பட்ட திடீர் தீப்பரவலால் 2 கடைகள் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தெம்புள்ளபத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டகலை நகரின் பிரதான வீதியில் அமைந்துள்ள தளவாட வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று இரவு சுமார் 10 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ ஏற்படும் போது வர்த்தக நிலையத்தில் எவரும் இல்லாதமையால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தீ விபத்தில் 2 கடைகள் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ள நிலையில் கடைகளில் இருந்த பெருமதிமிக்க தளபாடங்கள் உட்பட பல வர்த்தகப் பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. குறித்த தீயினை கட்டுப்படுத்துவதற்கு பிரதேசவாசிகள், ராணுவத்தினர் மற்றும் திம்புள்ளபத்தனை போலீசார் இணைந்து பாரிய பிரயத்தனத்தினை மேற்கொண்ட போதிலும் தீ வேகமாக பரவியதன் காரணமாக கட்டுப்படுத்த முடியவில்லை. தீ ஏற்பட்ட போது பிரதேசவாசிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் தீயணைப்பு பிரிவிற்கு அறிவித்த போதிலும் உரிய நேரத்திற்கு தீயணைப்பு பிரிவு வராமையே பாரிய சேதம் ஏற்பட காரணம் என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனினும் பொதுமக்கள் ஏனைய வீடுகளுக்கும் கடைகளுக்கும் தீ பரவுவதனை கட்டுப்படுத்தினர். தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் அதற்கான காரணத்தினையும் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பாகவும் திம்புள்ளபத்தனை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தின் 20 இடங்களில் போதைப் பொருட்களுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போதை மாதிரிகளை விற்பனை செய்து வந்த கோண்டாவிலைச் சேர்ந்த 25 வயதுடைய ஒருவர் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு போலீசாருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வரும் ஒருவரின் உறவினரே இவ்வாறு போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். இதேவேளை 4 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் எழுதமட்டவாழ் பகுதியில் வைத்து கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரமலான் பண்டிகையின் போது முஸ்லிம் அரசு அதிகாரிகள் சமயச் சடங்குகளில் ஈடுபடும் வகையில் வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 23 முதல் ஏப்ரல் 21 வரை நடைபெறவுள்ள ரமலான் பண்டிகையின் போது முஸ்லிம் அரசு அதிகாரிகள் தொழுகை மற்றும் சமயச் சடங்குகளில் ஈடுபடும் வகையில் வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு
பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், துணைக்களத் தலைவர்கள், அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டசபைகளுக்கு விசேட சுற்றறிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையில் சாத்தியமான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதிகாரிகள் சமயச் சடங்குகளில் ஈடுபடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும், தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் விசேட விடுமுறைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அரச சேவை உத்தியோகத்தர்களுக்கு ரமலான் நிறைவடைவதற்கு 14 நாட்களுக்கு முன்னதாக முன்பணத்தை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் அச்சுவேலி பகுதியில் இளைஞர் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் அச்சுவேலி மகளிர் வைரவர் கோவில் பகுதியில் நேற்று மாலை இளைஞர் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரு குழுக்களுக்கிடையில் தொடர்ச்சியாக முறுகல் நிலை இருந்து வந்த நிலையில் ஒரு குழுவைச் சேர்ந்த இளைஞன் அச்சுவேலி நகருக்கு வந்திருந்த நிலையில் மற்றைய குழுவைச் சேர்ந்தவர்கள் அவரை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் பாரதி வீதி 10 மேனியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞன் வாள்வெட்டுக்கு இலக்காக படுகாயமடைந்த நிலையில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 5 முதல் 6% வரை குறைவடையும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுவடைந்ததன் காரணமாக இவ்வாறு பொருட்களின் விலை குறைவடையக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரூபாவின் பெறுமதி வலுவடைவதன் காரணமாக எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் மேலும் குறையும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோருல தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மீசாலை வடக்கு சுடரொளி முன்பள்ளியின் விளையாட்டு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி மீசாலை வடக்கு சுடர் ஒளி முன்பள்ளியின் விளையாட்டு விழா மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. சுடர் ஒளி முன்பள்ளியின் தலைவர் யோ தயாபரன் தலைமையில் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வில் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் செயலாளர் என் பாலச்சந்திரன், இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்தின் சாவகச்சேரி கிளை நிதியியற் குழு ஆலோசகர் என் நர்த்தன், சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற சமுதாய சீர்திருத்த உத்தியோகத்தர் கே ரஜினிகாந்தன், மீசாலை வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் எம் மகேந்திரன், மீசாலை வடக்கு வீரகத்தி விநாயகர் ஆலய தர்மகர்த்தா சபை செயலாளர் பி சிவநாதன், பொருளாளர் வி யோகேஸ்வரன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். இதன்போது முன்பள்ளி மழலைகளின் பல்வேறு விளையாட்டுகள் மற்றும் இசையும் அசைவும் நிகழ்வு இடம்பெற்றதுடன் சிறார்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் அனலைதீவு பாலத்திலிருந்து கடத்தப்படவிருந்த ஒரு தொகை மாற்றுச்சி கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அனலைதீவு பாலத்திலிருந்து ஊர்காவற்றுறை கண்ணகை அம்மன் பாலம் ஊடாக நேற்றிரவு கடத்தப்படவிருந்த சட்டவிரோதமான ஒரு தொகையை மாற்றுச்சி கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதனை கடத்தி வந்த யாழ்ப்பாணம் மாதகளைச் சேர்ந்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்றுறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையில் விரிசலை ஏற்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக யாழ் மாவட்ட தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்திய மீனவர்களுக்கு கரையோர பாதுகாப்பு படை என்ற பெயரில் வழங்கப்படும் பயிற்சியானது இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையில் விரிசலை ஏற்படுத்தும் என யாழ் மாவட்ட தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்க தலைவரும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்க மகாசபை தலைவருமாகிய இ முரளிதரன் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் வந்து இந்தியாவில் வந்து 124 பேருக்கு கரையோர பாதுகாப்பு படை என்று சொல்லி பயிற்சி வழங்கப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக ஒருத்தர் முத்துப்பாணி என்ற ஒருவர் வந்து இந்தியா கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கார்.
மிச்சம் வந்து மிச்சாக்கள் வந்து அந்த மாநில படையில் இணைக்கப்படுவதாக தகவல் உள்ளது. இது எங்கே வழங்கப்பட்டிருக்கின்றார்? ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் கடற்கரைன்னு நடைபெறுவார். ஏன் வழங்கப்பட்டன்னு சொன்னால், இப்போ இந்தியாவிலிருந்து மஞ்சள் மற்றது உரங்கள் போதைப்பொருள் தடுக்கிறதுக்காகத்தான் வழங்கப்பட்டன. உண்மையில் இது வந்து ஒரு இந்த பயிற்சி அளிக்கப்பட்டதுன்னு சொல்வது விரிசலை தான் உருவாக்கும். இது வந்து திட்டமிட்டு அரசாங்கங்களால் சண்டு தமிழரையும் ஒன்று அறியக்கூடாத வகையில் தான் செயல்படும் போல நாங்கள் தோன்றுகிறது, எங்களுக்கு என்ன தோன்றுகின்றது. அந்த வகையில் இது வந்து உண்மையிலே இந்த பயிற்சியை வந்து வழங்கணும்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதால் வந்து இன்னும் பின்னடைவுகளை தான் கூட ஏற்பட வேண்டிய தேவை ஏற்பட போகும். அங்கே உள்ள சும்மா சாதாரண இளைஞரே கொடுக்குற அந்த பயிற்சியை கொடுத்தா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்திய மீனவருக்கு இந்த பயிற்சியை கொடுக்கல, நாங்கள் ஒரு சந்தேகத்தில் பார்க்க வேண்டிய தேவை ஏற்படும். என்ன சொன்னால் அவர்கள் சும்மா பயிற்சி இல்லாத காலத்திலேயே சும்மா இங்கே எங்களில் கரைக்கு எங்களோட கரையிலேருந்து நாங்கள் கண்ணு கட்டிய தூரத்தில் வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து போயினோம். அப்போ இவர் பயிற்சியும் வழங்கப்பட்டால் அவர்களில் போக்குகள் வந்து இன்னும் வித்தியாசப்படும். அந்த வகையில் வந்து நாங்கள் இலங்கை அரசாங்கம் இதுக்கு என்ன செய்ய போகுது, அல்ல இலங்கை அரசாங்கம் கவனத்துக்கு நாங்கள் அதை கொண்டு வரோம்னா இவர்கள் இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி எங்களோட கோரிக்கையாக இருக்குது. கிளிநொச்சியில் கால்நடைகளுக்கு பெரியம்மை நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது. கடந்த வருடம் குளிர் காரணமாக உயிரிழந்த கால்நடைகளுக்கான இழப்பீடு இதுவரை கிடைக்கவில்லை எனவும், இதேவேளை கால்நடைகளுக்கு பெரியம்மை நோய் பரவியுள்ளதாகவும் கிளிநொச்சி கரைச்சி வடக்கு கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த குளிர்காலத்தில் வந்து நிறைய மாடுகள் வந்து இறக்கப்பட்டது. அதற்கான இழப்பீடுகள் வந்து அரசாங்கத்தால் அமைச்சராலையும் இது வழங்குறதாக கூறப்பட்டது. ஆனால் விவரங்கள் அனைத்தும் எடுக்கப்பட்ட நிலையிலேயும் இதுவரைக்கும் அதுகள் வழங்கப்படவில்லை. அத்தோடு இப்போது வந்து பெரிய அம்மை என்று சொல்லப்படுகின்ற நோயொன்று பரவி வருகின்றது. அது கூடுதலாக இளங்கன்றுகளையும் தாக்கி வருகின்றது. இதற்கான மருந்துகள் வந்து இதுவரைக்கும் வந்து இங்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இது தடுப்பு மருந்துகளை வழங்கினால் இது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என கேள்விப்படுகின்றோம். பண்ணையாளர்கள் நிறையவே இதுகளாலே கஷ்டப்பட்டு வருகின்றார்கள். அத்தோடு மேய்ச்சல் தரவைகளும் இல்லாத ஒரு காரணத்தினால் குறுகிய இடங்களுக்குள் மேய்ச்சல் தரவைகளை நிறைய மாடுகளை வளர்க்க மேய விடுவதனால் மாடுகள் மெலிவடைந்து விழுகின்ற கட்டம், மாடுகள் வந்து பலவீனப்படுகின்ற கட்டங்களும் பாலின்ற உற்பத்திகள் குறைவாகவும் காணப்படுகின்றது. அத்தோடு இந்த நிறுவனங்கள் வேறு பால் கொள்வனவு செய்கின்ற நிறுவனங்களும் பாலை விலை குறைவாக கொள்வனவு செய்து வருகின்றது. இளைஞர்களை வலுவூட்டுதல் மற்றும் சமுதாய தேவைப்பாடு என்னும் துணிப்பொருளில் அம்பாறையில் செயலமர்வு ஒன்று நடாத்தப்பட்டது. இளைஞர்களை வலுவூட்டுதல் மற்றும் சமுதாய தேவைப்பாடு என்னும் துணிப்பொருளில் மனித மேம்பாட்டு அமைப்பின் ஏற்பாட்டில் ஹுசைன் ரிசார்ட் ஜனாசா அமைப்பின் அனுசரணையில் முஸ்லிம் ஜனாசா சம்பந்தமான சேலமர்வு அம்பாறையில் இடம்பெற்றது. அம்பாறை மாளிகைக்காடு ஜனாசா நலன்புரி அமைப்பின் அங்கத்தவர்கள் சேலமர்வில் பங்கேற்றனர். மனித மேம்பாட்டு அமைப்பின் ஸ்தாபகரான SAM அஸ்லாம் தலைமையில் நடைபெற்ற செயலமர்வில் அம்பாறை மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளரும் மனித மேம்பாட்டு அமைப்பின் தேசிய அமைப்பாளருமாகிய ILM இர்ஃபான், மனித மேம்பாட்டு அமைப்பின் ஆலோசகரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான MI சும்சுதேன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி மத்திய கல்லூரியின் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மறுசீரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்களினால் புனரமைக்கப்பட்ட பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டு பாடசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது. காத்தான்குடி மத்திய கல்லூரியில் 1996 கல்வி பொதுத்தராதர சாதாரணதரம் மற்றும் 1999 உயர்தரம் கற்ற பழைய மாணவர்களின் நிதி பங்களிப்பிலும் முயற்சியினாலும் இந்த விஞ்ஞான ஆய்வுக்கூடம் புனரமைக்கப்பட்டது. பாடசாலையின் விஞ்ஞான பாடம் கற்பித்த மறைந்த ஆசிரியர் மர்ஹூம் AM அபுபக்கரின் ஞாபகார்த்தமாக இந்த விஞ்ஞான ஆய்வுக்கூடம் புனரமைக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்கூடத்தை கையளிக்கும் நிகழ்வில் மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிப்பாளர் அமீர், காத்தான்குடி கோட்டக்கல்வி பணிப்பாளர் MM கலாவுதீன், கல்லூரி அதிபர் நிஹால் அகமட் உட்பட முன்னாள் அதிபர்கள் ஆசிரியர்கள் 1996 கல்வி பொதுத்தராதர சாதாரணதரம் மற்றும் 1999 உயர்தரம் கற்ற பழைய மாணவர்கள் மறைந்த ஆசிரியர் மர்ஹூம் அபுபக்கர் ஆசிரியரின் குடும்ப உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
கச்சதீவு திருவிழாவில் இரு பக்தர்களின் தங்கச்சங்கிலியை அறுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கச்சதீவு திருவிழாவில் இரு பக்தர்களின் தங்கச்சங்கிலியை அறுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் 14 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் சாலினி ஜெயபாலச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். திருவிழாவில் கலந்து கொண்ட தமிழகம் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த இரு பெண்களின் 8 மற்றும் 1.5 பவுன் தங்கச்சங்கிலியை அறுத்த குற்றச்சாட்டில் மட்டக்களப்பை சேர்ந்த நபர் நெடுந்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் ஊர்காவற்றுறை பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபரை விளக்கமறியலில் தடுத்து வைக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் சங்கிலி அறுப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் பெண்ணொருவர் தப்பிச் சென்ற நிலையில் அப்பெண்ணை கைது செய்து மன்றில் முற்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் அரச ஊழியர்களுக்கு காணி வழங்கும் செயற்பாடு தொடர்பில் தகவல் கோரப்பட்டுள்ளது. வவுனியா அரச ஊழியர் வீட்டுத் திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு காணி வழங்குவதில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தினூடாக தகவல் கோரப்பட்டுள்ளது. ஓமந்தையில் வவுனியா மாவட்டத்தில் பணியாற்றும் அரச ஊழியர்களுக்கு காணி வழங்குவதற்காக 2010 அரச ஊழியர் வீட்டுத் திட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது. இதன்போது சுமார் 700 மேற்பட்ட காணி துண்டுகள் அரச ஊழியர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 219 பேருக்கு காணி துண்டுகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஏற்கனவே காணி வழங்கப்பட்டு அதில் வசிக்காதவர்களின் காணிகளை சுவீகரித்து வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் தற்போது பயனாளிகள் தெரிவு பட்டியல் வெளியிடப்பட்டு எதிர்வரும் 24 தேதிக்கு முன்னர் முறைப்பாடுகள் செய்ய முடியும் என பிரதேச செயலாளரினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த திட்டத்தில் அரச ஊழியர்களிடம் பகிரங்கமாக விண்ணப்பங்கள் கூறப்படவில்லை எனவும் தகுதியற்றவர்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்விடயங்களின் உண்மைத்தன்மை தொடர்பில் அறிவதற்காக சமூக செயற்பாட்டாளர் ஒருவரின் ஊடாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தினூடாக தகவல்கள் கூறப்பட்டுள்ளது. இதில் பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக விண்ணப்பம் கூறப்பட்ட முறைமை, விண்ணப்பம் விளம்பரப்படுத்தியமைக்கான சான்று, விண்ணப்பம் கோரிய காலப்பகுதி, கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்களின் எண்ணிக்கை உட்பட பல்வேறு தகவல்கள் குறித்த தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெறும் வேலைத்திறம் தொடர்பில் அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை நிறைவு செய்துள்ளது என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். விரைவில் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான இறுதிக்கட்டத்திற்கு வெற்றிகரமாக செல்ல முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நடைபெற்ற மாதாந்த நிதிக் கொள்கை அறிக்கையை வெளியிடும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெறும் வேலை திட்டம் தொடர்பில் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை தற்போது நிறைவு செய்துள்ளது. விரைவில் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான இறுதிக்கட்டத்திற்கு வெற்றிகரமாக செல்ல முடியும். பின்னர் அனைத்து சிறந்த முறையில் மீளமைக்கப்படும் என நம்புகின்றோம். மாற்று விகிதங்கள், கையிருப்பு அதிகரிப்பு, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், சந்தை வட்டி வீதம் மேலும் குறையும் போக்கு, அரசாங்க வருமான அதிகரிப்பு போன்றவற்றில் நல்ல போக்குகள் காணப்படுகின்றன. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற வேண்டிய நிதி வசதி எதிர்பார்த்த காலத்திற்குள் கிடைக்காவிடின் தற்போதைய வளர்ச்சியை தொடர முடியும் என நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் செவிப்புலன் வலுவற்றோரின் திறமையினை வெளிக்கொண்டு வரும் வகையிலான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் அமைப்பின் ஏற்பாட்டில் மாவட்டத்தில் உள்ள செவிப்புலன் வலுவற்றோரின் ஆளுமையினை விருத்து செய்து அவர்களின் திறமையினை வெளிக்கொண்டு வரும் வகையிலான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்களுக்கான விசேட செயலமர்வு நேற்று மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் நிறுவன மண்டபத்தில் நடைபெற்றது.
மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் அமைப்பின் போசகர் கே பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற சேலமர்வில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கே சத்யசேகர் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கியிருந்தார். விசேட தேவையுடையவர்களிடம் உள்ள திறமைகள் சரியான முறையில் வெளிக்கொணரப்படுமானால் அது சமூகத்தின் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பு கிடைக்கும் என கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கே சத்யசேகர் தெரிவித்திருந்தார். தென்மீன்களை கொள்வனவு செய்யும் போது SLS தரச்சான்று உள்ளவற்றை மாத்திரம் கொள்வனவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தென்மீன்களை கொள்வனவு செய்யும் போது SLS என்ற இலங்கை தர நிறுவனத்தின் தரச்சான்று உள்ளவற்றை மாத்திரம் கொள்வனவு செய்யுமாறு நுகர்வோர் அதிகார சபை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தரமற்ற உற்பத்திகள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க முடியும் எனவும் இலங்கை நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு கரவாக்கேணி விக்னேஸ்வரா கல்லூரியின் 63rd ஆண்டினை முன்னிட்டு பழைய மாணவர்களையும் சமூகங்களையும் ஒன்றிணைக்கும் விளையாட்டு நிகழ்வு நடாத்தப்படுகின்றது. மட்டக்களப்பு கரவாக்கேணி விக்னேஸ்வரா கல்லூரியின் 63rd ஆண்டினை முன்னிட்டு கிராமங்கள் தோறும் பழைய மாணவர்களையும் சமூகங்களையும் ஒன்றிணைக்கும் முகமாக நடாத்தப்படும் விளையாட்டு நிகழ்வு நேற்று கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. பழைய மாணவர்கள் கல்லூரி அபிவிருத்தி சங்கம் மற்றும் கல்லூரி நிர்வாகம் என்பனவற்றால் ஒருங்கிணைக்கப்பட்டு பழைய மாணவர்களை மையப்படுத்திய முன்னோடி விளையாட்டாக இது அமைந்திருந்தது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான நெடுந்தூர மரதனோட்ட போட்டி இடம்பெற்றது. கல்லூரி மைதானத்திலிருந்து ஆரம்பமான மரதனோட்டமானது மீராவோடை கிண்ணையடி சுங்காகேணி வீதி வழியாக மீண்டும் கல்லூரி மைதானத்தை வந்தடைந்தது. கல்லூரி அதிபர் டி தியாகேஸ்வரன், பழைய மாணவர் சங்க உபதலைவர், வணக்கத்திற்குரிய போதகர் கே லக்ஷ்மணகாந்த் ஆகியோரால் இணைந்து நடாத்தப்பட்ட நிகழ்வில் கோரளை பற்றி பிரதேச சபை உறுப்பினர்களான கே நல்லரட்னம், பி லட்சுமி, ஆலயத் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.